எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுறோம். இன்னைக்கு நாங்க வந்து எங்க வந்திருக்கோம்னா தாமோட வெட்டிங் டேக்கு. நாம எங்க வந்திருக்கோம், சாலிமர் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். எங்க இருக்குது? குர்லால இருக்குது, அப்படிதானே? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்களோட அத்தை மாமாவுக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷனுக்கு நாங்கள் வந்து தாராவி போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பன்வேலேருந்து கொஞ்சம் நைட்டு போல் தான் கிளம்பணும். ஸோ இங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து அங்கே சாப்பிட போகிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக எங்களுக்கு டைம் ஆகிட்டு. ஸோ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது மாமா அத்தையோட 40வது கல்யாண நாள். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாருமே பரப்பிட்டு ரெடியாக இருக்கோம். வீட்டிலேருந்து ஒரு 10 மணிக்கு வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிள்ளைங்க எல்லோரும் ரொம்ப ஜாலியாக குஷியாக இருக்காங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஷாலிமார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், குர்லாவுக்கு. ஏ, நீங்களே என்ன பண்ண போறீங்க? ஆறுனா ஏன் படுத்து கிடக்க? ஆறுனா அடிக்க கூடாதானே? எங்களுக்கு வந்து அத்தை தான் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு அத்தை மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு, அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடு ஃபுல்லாக அவங்க தான் நைட்டு ஃபுல்லாக. ஸோ நாங்கள் அதனால் ஹோட்டலுக்கு எல்லாத்துக்கும் ஜாலியாக வந்தாச்சு. ஸோ எல்லோரும் வந்து மெனு கார்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ மெனு கார்டில் எல்லா வெரைட்டிஸ் இருந்து கொஞ்சம் மட்டன் குள்ளது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்து, அதே மாதிரி ஃபிஷ் குள்ளதும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ரேட்டு. மற்றபடி ஆனால் எல்லாமே சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில். எப்போவுமே வந்து முதல்ல வந்து இங்கே வந்து ஸ்டார்டர்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. இந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சாப்பிட்ற மாதிரி, இதிலே நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிரும். ஸோ நாங்கள் அதை தான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆர்டர் கொடுத்தே ரொம்ப நேரம் ஆகிட்டு, அரை மணி நேரம் கழித்து தான் எப்போவுமே சாப்பாடே எங்களுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படி பார்த்துட்டு பேசி சிரிச்சுட்டு அப்படி கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். ஃபுல்லாமே இவனை வந்து அடிப்படி சண்டை தான் போட்டுட்டு இருந்தானே. இவனை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாயிட்டு அப்பப்போ நளி ஹாய் ஹாய் சொல்லிகிட்டே இருப்பான் வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எங்களுக்கு டேபிளில் வச்சுருந்தாங்க, ஸ்பூனு செட்டாக எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ட்ரிங்க்ஸ்க்கு என்ன ரேட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து பெப்பர் பொடி, இந்த பொடி எல்லாமே தனியாக ஒரு இதில் வச்சுருந்தாங்க. கிளாஸ் எல்லாத்துக்கும் தண்ணி குடிக்கிற மாதிரி கிளாஸ் தனியாக வச்சுருந்தாங்க டேபிளில். இதே மாதிரி அங்கேயும் ஒரு செட்டு வச்சுருந்தாங்க, இங்கேயும் ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு பெரிய டேபிள் எங்களுக்காக நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். பிள்ளைங்க எல்லோரும் ஸ்பூன் வச்சு எல்லாம் விளாட ஆரம்பிச்சாச்சு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு ஜாலியாக. நலிக்க பாரு, புள்ளைகளை பாரு, வீட்டு காட்டுகள்ல புள்ளைகளை பார்க்க சொன்னா கிரகத்தை பத்து விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் பல்லாரியும் எலுமிச்சி மிளகும் தான் வைப்பாங்க. ஸோ அதை கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம், அதுக்கப்புறம் வர்றதுக்கே லேட் ஆகிட்டு, பிள்ளைங்க வந்து இதில் ஜூஸ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் லெமன் எல்லாத்தையும் புழிஞ்சி அதுக்கப்புறம் அதில் உப்பு பெப்பர் பொடி எல்லாம் போட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லின்லாம் பயங்கரமாக. அப்புறம் ரொம்ப நேரம் சேட்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் பிரித்து, இந்த சைடு தனியாக, இந்த சைடு ரெண்டு பேர், இந்த சைடு ஒருத்தனை தூக்கி தனியாக தூக்கி போட்டோம். ஸோ அதுலேயும் அவங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சு விளாடுறதும் ரொம்ப நேரம் வேலை. ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்துட்டு, மட்டன் ஐட்டமும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் வந்து அத்தை மாமா வந்து மட்டன் தான் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கெல்லாம் சிக்கன் பண்ணியிருந்தோம். நாங்களும் மட்டன் அப்பப்போ தேவைன்னா அதுலேயும் எடுத்துக்கிடுவோம். ஸோ இதில் பேபிஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இது ஸ்டார்டிங் தான், நாங்கள் இன்னும் வாங்கியிருக்கோம், இன்னும் முடியலை, இன்னும் ஸ்டார்டிங் எங்களுக்கு திரும்ப வந்துட்டே தான் இருக்குது. ஸோ நாங்களே எங்களுக்கு வந்து பரிமாறிக்கிட்டோம். ஏன்னா அந்த சைடில் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருந்தது, நாங்களே எல்லாம் பண்ணிட்டோம். கொஞ்சம் எங்களுக்கு வந்து உள்ளே தள்ளி தான் இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் லேட் லேட்டாக தான் பண்ணாங்க. மற்றபடி சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது.
அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபேவரட் சிக்கன் தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பேபிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய சில்லி சிக்கன் அது எல்லாமே பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல சாப்பாடு எங்களுக்கு. மெயினாக வந்து இந்த ஸ்டார்டர்லேயே வந்து எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சிட்டு சிக்கன் எல்லாம் சாப்பிட்டதில். ஆனால் சாப்பாடு லேட்டாக லேட்டாக வரதுனால நமக்கு என்னென்னா அந்த கொஞ்சம் டயத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுல நமக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருந்தா அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. ஸோ நான் சிக்கன் வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு அதுவே நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிட்டு, குட்டீஸும் கொஞ்சம் வந்து இந்த லாலிபப் சிக்கன் லாலிபப் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றுமே சாப்பிடலை. புதினா சட்னி டேஸ்ட் நல்லா இருந்தது. எங்க பாரு, எங்க பாரு, அம்மா பாரு, நல்லா இல்ல பாரம் குடிச்சவே நல்லா இல்லையா, நல்லா இருக்கா, பாரம் குடிச்சவே நல்லா இருக்கு. எங்க பாரு, இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம்ஸ்லாம் நான் போட மாட்டேன். ஸோ சந்திராக்கா கொண்டு வந்திருந்தாங்க. என்னோடய ஃபேஸ்க்கு என்னமோ எனக்கு அவ்வளோ செட்டான மாதிரி இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, எல்லோரும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு கொஞ்சம் நேரம் போட்டு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துட்டோம். சில்லி சிக்கன் வந்திருக்கு, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வந்துட்டு, இது வந்து ஃபிஷ்ஷில் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்து நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு சிக்கன்லேயே வயிறு நிறைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் அந்த டிஷ் எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி லேட் லேட்டாக கொண்டு வராங்களா, அதுக்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு சாப்பிட்றதா நமக்கு வந்து வரிசையாக வயிற்றில் போன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும் எடுத்து எல்லாமே செட் ஆகிட்டா அப்படின்னு கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டேன். அடுத்து வந்து என்ன வந்திருக்குன்னா தந்தூரி ரொட்டி வந்திருக்கு. இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ், மும்பையில் என் வீட்டுக்காரருக்கும் மாமாவுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும்பாங்க. இதில் இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு சுட்டு வந்து இந்த ரொட்டி பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்பாங்க. எனக்கு நான் லைட்டாக சாப்பிட்டேன், அதேமாதிரி குழந்தைங்களும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப வயிறு வந்து ஃபுல்லாகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப ஹெவியாகலாம் இப்போ யாருமே சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி, மாமா சாப்பிட்றதுக்கு மட்டன் கிரேவி, மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் வந்து ஜூஸ் வந்துட்டு. எனக்கு வந்து எப்போவுமே நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் சாப்பிட்ட பிறகு செமிக்காது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் நாங்கள் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படி ஐஸ்கிரீம்லாம் குட்டிஸ் எல்லோரும் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஐஸ்கிரீம், அத்தைக்கு எனக்கு ஜூஸு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ் அப்போ தான் வந்து ரொட்டியே சாப்பிட ஆரம்பித்தாங்க. ரெண்டு டிக்கெட் வந்து ஃபோன் பார்த்து சந்திராக்கா ஊட்டி விட்டுருந்தாங்க. ஆறுனா அம்பாட்டுக்கு நின்றுட்டே ரொட்டியை கையில் வச்சு பிளாண்டு பிளாண்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதை கொஞ்ச நேரம் நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் இருந்தோம். ஏன்னா நானும் அத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, மீதி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்தால வெயிட் பண்ணி எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருந்தோம். ஆர்னோ வந்து அன்றைக்கி ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லியிருந்தான். ஸோ குட்டீஸ் எல்லோரும் ஐஸ்கிரீம் கேட்டதுனால ஐஸ்கிரீம் வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்து, நளின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு வேறு கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு இந்த ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொடுத்து ஏமாத்திட்டு சரி இது போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஜூஸும் வேறு குடிச்சிக்கிட்டாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுக்காரங்க வந்து ஃபல்லுதா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களும் அவங்க அண்ணனும். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். டைம் கரெக்டாக வந்து 12:30 ஆகிட்டு. ஸோ இதில் வந்து ஃபல்லுதா இதில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் இங்கே மும்பையில் ஏதோ ஒரு இதில் ஒரு டேஸ்ட் இல்லைங்க. சந்திராக்கா வந்து ரபடி அப்படிங்கிறது ஒரு ஐட்டம் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி எல்லோரும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குரூப் ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் நாங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். வீட்டுக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கே எங்களுக்கு 1 மணி ஆகிட்டு. ஆல்ரெடி நாங்கள் தான் கொஞ்சம் லாஸ்ட் வந்திருப்போம், ஃபோட்டோக்கெல்லாம் நாங்கள் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போ வெளியே வந்துட்டுருக்கோம். இதுதான் கொஞ்சம் ஹோட்டலோட லுக்கு. ஸோ நாங்கள் இப்போ வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து சாப்பாடு ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே ஜாலியான மூடோடு அப்படியே வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ரொம்ப சூப்பரான என்ஜாயான ட்ரிப்பாக இருந்தது எங்களுக்கு. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்க மாதிரி. லாஸ்ட் இயர் வீடியோ வேணால் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரே சண்டை தான் உண்மை. இது வந்து நெக்ஸ்ட்டு டே அடுத்த நாள் நைட்டு எடுத்தது. ஸோ எல்லோரும் கேக் கட் பண்ணுன்ட்டாங்க குட்டி. ஸோ அதுக்காக வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பலூன் கிலன் எல்லாம் ஒட்டியாச்சு. இன்னும் 3 பேர் சேர்ந்து நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. வெட்டிங் டே என்னமோ மாமா கத்தைக்கு தான், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காங்க, மீதி எல்லாரும் ஒரே ஆட்டம்.
கண்டிப்பாக ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் க்ரீம் தான் அழகாக இருந்தது. ஆனால் டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது 40வது வருஷங்கிறனால இந்த கேக் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ பெட்லலாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்கிறக்காக நாங்கள் ஒரு ஒயிட் கலர் துணியை விரித்து வச்சாச்சு. ஸோ இதை வந்து கேக் கட் பண்ண போகிறது எப்படி இந்த மூணு பேர் தான் இதில் என்னென்ன சண்டை போடுவாங்கங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எல்லோரும் எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இப்போ கண்டிப்பாக சண்டை வரும். நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஒரே ஒரு கத்தி மட்டும் வச்சுருந்தோம், கூட ரெண்டு வாங்கிட்டு வராமல் விட்டுட்டோம். அதுதான் இப்போ பிரச்சனையாக போகுது எங்களுக்குள்ளங்க. எப்போவுமே வந்து எங்கள் பிள்ளைங்க தான் மூணு பேர் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணுவாங்க. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் யாருக்கு பர்த்டே கொண்டா யாருக்கு வெட்டிங் டேனாலும் இவங்க தான் செய்வாங்க. ஸோ இப்போ வந்து இதில் தான் பிரச்சனை வரப்போகுது. ஊதியாச்சு, எவன் ஊதுனான்னு தெரியலை, அதுக்குள்ளே சண்டை. ஆறுனவதான் இப்போ சண்டை போட்டுட்ருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணதுக்கு முன்னாடி போய் ஒரு இடத்துல போய் படுத்துக்கிடுவான் அவன். ஸோ அவனை பாட்டியும் தாத்தாவும் வா வான்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டா அண்ணங்காரெல்லாம் அடி வந்து ஒழுங்காக கேக் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி ஆறுனோ கேக் கட் பண்ண ஆறுனோ ஒரு டைம் ஆகுதுன்னு சொன்ன பிறகு ஒரு வழியாக எந்திரிச்சு வந்து எல்லாரையும் சேர்ந்து நின்று எல்லோரும் கேக் வெட்டியாச்சு. மாமா அத்தை எல்லோரும் சேர்ந்து. ஸோ நல்லா வந்து செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. எல்லோரும் ஜாலியாக கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு அன்னைக்கு. ஆறுனவெலாம் சுற்றி சுற்றி எல்லாத்துக்கும் ஒரே கேக் ஊட்டி விட்றதான். குட்டீஸ் எல்லாருமே தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டாங்க அன்னைக்கு. நாங்கள் வந்து இங்கே வீடியோ எடுக்கிறதுல ஃபோட்டோ எடுக்கிறது வந்து அத்தைக்கு ஊட்டியே விடலை. அப்புறம் லாஸ்ட்டு வந்து அத்தைக்கு நானும் சந்திராக்காவும் ஊட்டி விட்டோம். பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹாப்பி மூடில் இருந்ததுனால அத்தை வந்து எனக்கு அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா பிள்ளைங்களுக்கெலாம் வந்து பைசா கொடுத்தாங்க. எப்போவுமே ஏதாவது நல்ல நாள் அதுனா பிள்ளைங்களுக்கு 100 ரூபா 200 ரூபா அப்படி பைசா கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே அத்தை வந்து பைசா எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அண்ணன் தம்பி சைடில் நின்று பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களையும் பிடிச்சி இழுத்து வச்சு ஒழுங்காக கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கேக்கை கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து என்னோடய வீடியோலாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும். இன்னும் வந்து வீடியோஸ் கொஞ்சம் போயிட்டுருக்குது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நல்லி வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அவனே அவனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கு தாத்தாக்கெலாம் ஊட்டி விட அப்படின்ன பிறகு சார் வந்து கஷ்டப்பட்டு கட் பண்ணிகிட்ருக்காரு. கட் பண்ணி தாத்தாக்கும் பாட்டிக்கு வந்து அவர் லேட்டாக தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு இருந்தான். ஒரு ஸ்ப்ரேக்கு அதுக்கும் மூணு பேர் சண்டை தான். தெரியாமல் அதையும் ஒன்றா வாங்கியாச்சு ஸ்ப்ரேயும். ஸோ நல்ல க்ரீம் எல்லாத்தையும் நல்லா வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. செலிப்ரேஷன் மோடு வந்து நல்லா போயிட்டுருக்கு. இனிமேல் அடுத்து என்னென்னா பலூன் வெடிக்கிறதான் வேலை. எப்போவும் வந்து அத்தை தான் வந்து பலூனை வந்து குத்தி குத்தி உடச்சி விட்ருவாங்க. இந்த வாட்டி என்னென்னா நளின், கார்த்திக்கு, ஆர்னவ் இவங்க மூணு பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே பலூன் ஊதிட்டு அவங்களே வந்து பலூனை உடச்சும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த நாங்கள் கேக் கட் பண்ணி முடிச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா பன்வேலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குட்டீஸ் வந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த வீடியோ. பலூனை உடைக்கிறதுக்கு படுற பாட பாருங்கள். இந்த கார்த்திக்கு போட்டு பலூனை நல்லா வச்சு குத்து குத்துன்னு குத்தியாச்சு. அவ்வளோ பலூனையும் உடச்சி முடித்த பிறகு தான் எல்லாத்துக்கும் திருப்தி. அதில் வேற சண்டை வந்துட்டு அண்ணனுக்கும் தம்பிக்கும் பலூனை உடைக்கிறதுல. கையை வச்சு உடைக்கிறத பாருங்கள் உள்ளே தள்ளி. அவ்வளோ ஸ்பீடு ஆட்கள் எல்லாம் உடச்சி முடித்தாச்சு பலூனெல்லாம். இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது. நான்லாம் வந்து வீடியோவில் வரவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வரவே இல்லை. அதனால் சின்னதாக வந்து எல்லோரும் ஃபேமிலியாக சும்மா ஒரு வீடியோவாக எடுத்திருந்தோம். இது வந்து 40வது வருஷங்கிறதுனால அத்தை மாமாவுக்கு வந்து ரூபி ஆனிவர்சரி. அதனால் எல்லோரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்னா அவ்வளோ பேர் காலில் விழுந்து ஒரே ஆசீர்வாதம் தான் விழுந்து விழுந்து பிள்ளைங்க எல்லோரும் நல்ல ஆசீர்வாதம். அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் மாற்றி மாற்றி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு 100 ரூபாயும் கையில் வாங்கிக்கிட்டானுவ எல்லோரும். ஸோ அடுத்து வந்து நாங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்க தரதோம். இது 40வது வருஷங்கிறதுனால அத்தை மாமா எல்லோரும் இங்கே எல்லாத்தையுமே ஆசீர்வாதம் பண்ணாங்க அன்றைக்கி. ரெண்டு நாளும் எங்களுக்கு வந்து தாராவியில் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. வெளியே சுற்றுறது, நல்லா சாப்பிட்றது, அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலி மோட போச்சு. பிள்ளைங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கினோம் எல்லாத்திட்டையும். ரொம்ப நல்ல ஜாலி என்ஜாய் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பன்வேலுக்கு கிளம்பிட்டோம். அந்த நாள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளாக முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. அத்தைக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன் சாரி. மாமாவுக்கு வந்து ஒயிட் கலர் ஷர்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்த்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சதா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.